வணக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளும் உங்களுடன் நச்சு நிறைவுடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் 1444 ஜுமாதல் ஆஹரா பிறை 6 இருக்கிறது. அதுபோன்று ஆங்கில கணக்கப்படி பார்க்கும்பொழுது 2022 12 மாதம் 31 நாள் கடைசி நாள் இருக்கும் இந்த வருடத்திலே. நல்லது. அதுபோன்று இன்றைய நாள் நாங்கள் பார்க்கக்கூடிய துவா, ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள், அதாவது 4 கடமைகள் இருக்கு. ஒரு ஜனாசா ஆகிவிட்டால், ஒரு ஜனாசா விழுந்துவிட்டால் அதுக்காக வேண்டி 4 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த ஜனாசாவை அழகிய முறையிலே நாங்கள் குளிப்பாட்ட வேண்டும். அதுபோன்று அந்த ஜனாசாவுக்கு கஃபன் செய்ய வேண்டும். ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த வேண்டும். அதுபோன்று அதை அழகு முறையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதை குறிப்பாக தொழுகை என்று சொல்லும் பொழுதும், இந்த தொழுகை ஜனாசா தொழுகை ருக்கு சுஜூதுகள் அற்றது, எல்லாரும் தெரிந்த முடியும். இதை 4 தக்பீர்களை கொண்ட தொழுகையாக இருக்கிறது. அதாவது இந்த ஜனாசா மீது எனக்கு கடமையான 4 தக்பீர்களை நான் அல்லாஹ்வுக்காக தொழுகை என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் தக்பீர் கட்டிய பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா, 2 தக்பீர் கட்டிய பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். 3 தக்பீர் கட்டிய பின்னால் ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹு மஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற அந்த நீண்ட துவாவை ஓதிக்கொள்ளலாம். அதுபோன்று பெண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹு மஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று ஓதிக்கொள்ளலாம். அதுபோன்று 4 தக்பீர் கட்டிய பின்னால் அல்லாஹும லா தஹ்ரீம்னா அஜ்ரஹா, ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும லா தஹ்ரீம்னா அஜ்ரஹு வலா தஃப்தீனா பஅதுஹு வஃபிர் லனா வலஹு என்று சொல்லி சலாம் கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நச்சினூடாக சந்திக்கும் வரை இதை பற்றி சொல்லினான் உங்கள் அன்புக்குரிய வசீம். ஜஸாக்குல்லாஹ் கைர்.